கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான சிறப்பு முகாம் இன்று தொடங்கியது. இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் சிறப்பு முகாம்களில் விண்ணப்பிக்க அறிவுறுத்தல். கர்நாடகாவின் கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளில் இருந்து நீர் திறப்பு 18,145 கன அடியாக அதிகரிப்பு. காவிரி நீர்வரத்து அதிகரிப்பால் மூன்றாவது நாளாக ஒகேனக்கல்லில் பரிசல் இயக்க தடை. அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அங்கீகரிக்கப்பட்டதை எதிர்த்த வழக்கு நீதிமன்றத்தின் இறுதி உத்தரவுக்கு கட்டுப்பட்டது என தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல். மதுரையில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அடுத்தடுத்து ஒட்டப்படும் சுவரொட்டிகள். நாளை மறுநாள் அதிமுக மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் எதிர்ப்பு சுவரொட்டிகளால் பரபரப்பு. கிளாம்பாக்கம் ரயில் நிலைய கட்டுமான பணிகள் 4 மாதத்தில் தொடங்கும் என தகவல். ஓராண்டுக்குள் கட்டுமான பணிகளை முடிக்க திட்டம். நாகையில் மருத்துவக் கல்லூரி கட்டியதில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார். விற்பனை செய்ய தகுதியற்ற சொந்த நிலத்தை கல்லூரிக்கு தேர்வு செய்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. சார் பதிவாளரிடம் பணம் கேட்டு மிரட்டியதாக புகார். அதிமுக முன்னாள் அமைச்சர் இன்பத் தமிழன் மீது ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் வழக்கு பதிவு. புதுச்சேரி அடுத்த வீராம்பட்டினத்தில் கோலாகலமாக நடைபெற்ற செங்குளநீர் அம்மன் கோயில் தேரோட்டம். மீனவ கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் தேரினை இழுத்து வழிபாடு. திருப்பதி மலைப்பாதையில் சுற்றித் திரிந்த கரடி கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டது. பிடிபட்ட கரடியை நள்ளிரவில் காட்டுக்குள் விட்ட வனத்துறையினர். கொடைக்கானலில் வனப்பகுதிகளுக்கு செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு புதிய கட்டுப்பாடுகள். சுற்றுலா தலங்களை பார்வையிடுவதற்கான புதிய கட்டண விகிதமும் அமலுக்கு வந்தது. மொத்தமாக சிம் கார்டுகள் விற்பனை செய்ய புதிய கட்டுப்பாடுகள். காவல்துறை சரிபார்ப்புக்கு பிறகே சிம் கார்டுகள் விநியோகிக்க வேண்டும் என ஒன்றிய அரசு உத்தரவு. ஜெயிலர் திரைப்படம் வெளியான முதல் வாரத்தில் 375 கோடி ரூபாய்க்கும் மேல் வசூல். தமிழ் சினிமா வரலாற்றில் இல்லாத சாதனை என சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.